கேரளாவில் இருந்து பதினேழு வயது இளம்பெண்ணை காரில் வார்பாறைக்கு கடத்தி குத்தி கொலை செய்த காதலனை போலீசார் கைது செய்துள்ளனர் கேரளா மாநிலம் எரணாகுளம் நெண்டூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் சபீர் வயது இருபத்தாறு அங்குள்ள கார் ஷோரூமில் டிரைவராக பணியாற்றி வருகிறார் இவரும் எரணாகுளம் கல்லூரைச் சேர்ந்த ஈவா வயது பதினேழு என்பவரும் கடந்த இரண்டு வருடங்களாக காதலித்து வந்துள்ளனர் பிளஸ் டூ படித்து வந்த ஈவா திடீரென மாயமானார் அவரை தேடியபோது சபீர் நேற்று முன்தினம் ஷோரூமிற்கு சர்வீஸுக்கு வந்த காரில் ஈவாவை கடத்திச் சென்றதும் தெரியவந்தது சபீர் காருடன் மாயமானதை தொடர்ந்து ஷோரூம் நிர்வாகித்தினர் எர்ணாகுளம் போலீசிலும் புகார் செய்தனர் இதையடுத்து காரின் பதிவு எண்ணை வைத்து தேடுதல் வேட்டை நடந்தது அப்போதுதான் கார் கோவை மாவட்டம் வால்பாறையை நோக்கி சென்றதும் கண்டுபிடிக்கப்பட்டது உடனே கேரளா போலீசார் வால்பாறை போலீசாருக்கு தகவலும் அளித்தனர் அதன் பேரில் வால்பாறை போலீசார் சோதனையிலும் ஈடுபட்டனர் ஃபால்ஸ் அருகே சபீர் வந்த காரை தடுத்து நிறுத்தி சோதனையிட்டனர் அப்போது காரில் சபீர் மட்டும் இருந்துள்ளார் காரின் முன் சீட்டில் இரத்தக்கரையும் இருந்தது இதனால் சபீரிடம் விசாரணை நடத்தினார்கள் அப்போது ஈவாவை பள்ளி முடிந்தவுடன் காரில் வார்பாறைக்கு கடத்தி வந்தேன் வரும் வழியிலேயே இடையில் இருவருக்கும் இடையே தகராறும் ஏற்பட்டது ஆத்திரத்தில் கேரளா மாநிலம் மலுங்கம்பாறை பகுதியில் ஈவாவை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு வரும் வழியில் மறைவான இடத்தில் மலையிலிருந்து உருட்டி விட்டுவிட்டேன் என்றும் போலீசாரிடம் கூறியுள்ளார் இதையடுத்து அந்த இடத்திற்கு போலீசார் சபிரை அழைத்துச் சென்றனர் அங்கு ஈவாவின் உடலை உருட்டிவிட்ட இடத்தில் சபீர் காண்பித்தார் ஆனால் விடிய விடிய தேடியும் உடல் கிடைக்கவில்லை இந்நிலையில்தான் நேற்று அதிகாலை பழைய வால்பாறை மற்றும் வறண்டப்பாறை எஸ்டேட்டுக்கு இடையே வனப்பகுதியில் ஈவாவின் சடலத்தை போலீசார் கண்டுபிடித்தனர் சடலத்தை மீட்ட வால்பாறை போலீசார் இது பற்றி எரணாகுளம் போலீசாருக்கும் தகவலை தெரிவித்தனர் இதையடுத்து எரணாகுளம் போலீசார் வால்பாறைக்கு வந்தனர் அவர்களிடம் ஈவாவின் சடலமும் சபீரும் ஒப்படைக்கப்பட்டார் அவர்கள் சபீரை கைது செய்து அழைத்தும் சென்றனர் கொலைக்கான காரணம் என்னவென்றால் ஈவாவும் சபீரும் காதலித்துள்ளனர் இந்நிலையில் தான் பள்ளி படிப்பு முடிந்ததுமே தான் வெளிநாட்டுக்கு சென்று படிக்க உள்ளதாக சபீரிடம் ஈவா தெரிவித்துள்ளார் இது சபீருக்கு பிடிக்கவில்லை மேலும் கடல் சில மாதங்களாகவே சபீரை ஈவா புறக்கணித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது எனவே காதலி தமக்கு கிடைக்காமல் போவாளோ என்று பயம் சபீருக்கு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் தான் ஈவாவை வால்பாறைக்கு சபீர் காரில் கடத்தி வந்துள்ளார் வரும் வழியிலேயே தன்னை புறக்கணிப்பது குறித்தும் வெளிநாட்டுக்கு செல்வது குறித்தும் சபீர் கேட்டதாகவும் அப்போது அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டதாகவும் அந்த ஆத்திரத்தில்தான் ஈவாவை சபீர் குத்தி கொலை செய்ததாகவும் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் இதுபோல பல செய்திகளை அப்டேட்டா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம என்ன சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த மறக்காம கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி